மாணிக்க வாசகரை பூஜை செய்ய நமக்கு சோர்வு நீங்கும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருப்பன்ற நமக்கு தூக்கம் வருது, சோர்வு இருக்கு. அவருக்கு ஊக்கம், தபத்தை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி வந்தது? யார் கடைசாரக்கா, தபத்தை எப்படி முடிக்க வேண்டும்? எத்தனை துன்பம் வந்த போதிலும் தபத்தை முடிக்காமல் விடமாட்டேன், செத்தாலும் வைத்தடி பின்னு வாங்காதே தீரம் ஒன்று கேட்டார் மஸ்தான் சொன்னார். ஆகவே அந்த ஊக்கம் எப்படி வந்தது? விடா முயற்சி. மாணிக்க வாசகன் திருவடியை பூஜை செய்தார். மாணிக்க வாசகன் திருவடியை பூஜை செய்ய சோர்வு நீங்கியது. சோம்பலே இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை, வஞ்சனை இல்லை, பொய் புரட்டு இல்லை. அப்ப பெரியோர்களை வணங்கியதால் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும். அப்ப ஒரு எதை எடுத்தாலும் வெற்றிகரமா முடிச்சே தீர வேண்டும் என்ற ஆர்வம் எப்போ வருதுன்னு கேட்டான். எந்த காரியத்தையும் வெற்றிகரமா முடிப்போம், முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்போது? நாங்கள் அருள் இருக்க வேண்டும். அருள் இருந்தால் வீரம் இருக்கும், மருந்தால் உற்சாகம் இருக்கும், மருந்தால் ஊக்கம் இருக்கும். அங்கே சோர்வு இருக்க முடியாது. எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிக்கதான் வேணும் என்ற ஆர்வம் இருந்தால் எப்படி வரும்? கடைசரக்கா இல்லை மற்றவன் பெறுவதா? இல்லை. ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், அல்லது ஒன்று அருள் பலம் இருக்க வேண்டும். அருள் பலமும் புண்ணியபலம் இருந்தால் அங்கே ஊக்கமும் உணர்ச்சியும் ஓடி தரும். இந்த அருள் பலமும் புண்ணிய பலமும் என ஒரு நாள் பெறுவதா? ஓரிரு நாளா, ஓரிரு வாரமா, ஓரிரு ஆண்டா, ஓரிரு முயற்சி? இல்லை, தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். இப்போது படிக்கிறோம், நாளைக்கும் படிக்க வேண்டும். நம்ம வீட்டில் படிக்கலாம், 10 மணி அருள்பா படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும். ஏன் படிக்கிறேன்? அருள் சேகரிக்கணும். எதுக்கு அருள்னு கேட்டா நெஞ்சத்திலே தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா? அருள்பா படித்தல், திருவாசகம் படித்தல், திருக்குறள் படித்தல் போன்ற நூல்கள் எதுக்கு படிக்கிறான்? நெஞ்சத்திலே தைரியம் இருக்க வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வேண்டுமல்லா படிக்க வேண்டும் அருள்பாவை. ஆந்தி சித்திக்கு சிறப்பறி வேண்டுமா? படிக்க வேண்டும் அருள்பாவை. பகையில்லா வாழ்வு வேண்டுமா? படிக்க வேண்டும் அருள்பாவை. வியாபாரம் சிறக்க வேண்டுமா? படிக்க வேண்டும் அருள்பாவை. குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டுமா? படிக்க வேண்டும் அருள்பாவை. பகையில்லா வாழ்வு வேண்டுமா? இதயத்தில் தூய்மை வேண்டுமா? வஞ்சனை இல்லா வாழ்வு வேண்டுமா? அது புலால் உண்டாத பண்பு வேண்டுமா? மதுவர் உண்டாத பழக்கம் வேண்டுமா? நல்ல நட்பு வேண்டுமா? உலகத்தில் எது வேண்டுமா? அத்தனை நடக்கும் அருள்பாவி படித்தால், அல்லது திருக்குறளை படித்தால், திருவாசகம் படித்தால். நாங்கள் சுட்டி காட்டுகின்ற நூல்லாம் உயர்ந்த நூல்கள். இங்கே படிக்கப்படுகின்ற நூலாக எதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் முற்று பெற்ற முடிவுகளை தான் நாங்கள் படிப்போம். முற்று பெற்ற முடிவு நூலை தவிர மற்றவர்கள் நூல்களை படிக்க மாட்டோம். அது மட்டுமில்லை, எங்கள் கரம் குவிந்தால், சிரம் தாழ்ந்தால், அது பெற்ற முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும், மாணிக்க வாசகனாக இருக்க வேண்டும், தாயுமான சாமியாக இருக்க வேண்டும், பட்டத்தாராக இருக்க வேண்டும், ராமலிங்க சாமியாக இருக்க வேண்டும், அகத்தீசனாக இருக்க வேண்டும், நந்தீசனாக இருக்க வேண்டும். இது போன்ற முது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.